So guys, ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒன்று போட்டோம், பிளான் பண்ணோம். எங்கே போகிறனே தெரில, அதனால் அந்த மைக் வேறு ஒன்று ப்ராப்ளம் வந்து டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று கிளம்பிட்டோம். சத்தியமாக எங்கே போகிறோம் தெரில, என்ன வண்டிக்கும் தெரியாது. போகிற பேக்கில் போக போகிறோம். மேப்பில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தோம், ஒரு குவாரி வந்துது. லாஸ்ட் டைம் கூட நல்லா பார்க்கணும் அந்த குவாரி போயிருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு பெரிய ஒரு குவாரியோட இது மேப்பில் பார்த்தோம் நான். பட் அவங்க அலோவ் பண்ணுறாங்களா? ஏன்னா கரண்ட்டில் ரன்னிங் இல்லைன்னா வந்து போகலாம். ரன்னிங் இருக்கிற குவாரியாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து கிட்ட போனால் தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பெட்ரோல் சுத்தமாக இல்லை, அதனால் பெட்ரோல் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம வண்டலூர் கிட்டே இருக்கோம். வண்டலூர் அழுத்தம் பண்ணலை. ஸோ கைஸ், கரெக்டாக இப்போ ஊரை பக்கத்தில் இருந்து மூணமாவஞ்சேரி போகிற ரோடுக்கு வழியாக போகணும்னு நினைக்கிறேன். அது கீழே பக்கம் மூணமாவஞ்சேரி இந்த லெஃப்ட் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. சில கூடஞ்சேரி போயும் போகலாம். கூடாஞ்சேரிக்கு போகிற 8 கிலோமீட்டர் வந்து இங்கேருந்து ஒரு கூடாஞ்சேரி 5-6 கிலோமீட்டர் வரும். அது அது இந்த வழியாக போனால் இன்னும் ஷார்ட்டாக போயிடலாம். ஓகே கைஸ், சொன்னால் கொஞ்சம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து மடியும் லாக் பண்ணுறோம். வேறு பக்கத்துலேருந்து ஒரு டோட்டலாக ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் தான் அந்த குவாரி. மேப்பில் அப்படி தான் காட்டுது, 9.5 கிலோமீட்டரு. ஒரு அரௌண்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரோடு இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா தான். வீடுங்க வந்து ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா தான். வைப்ரேஷனில் வாய்ஸ் சரியாக கேட்குதான்னு கூட தெரியல. ஃபுல்லாக அந்த பக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஃபுல்லாக அந்த குமிழி லேக்லாம் கூட லாஸ்ட் டைம் நம்ம போன வழி இந்த வழி தான். உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்றது வந்து தெரியல. அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து நம்மக்கிட்டே வந்து கரெக்டான ஆக்சஸ் இருக்கணும். ஃபுல்லாக வந்து கவர்டாக தான் போகணும். அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு எம்டியாக இருக்காது. நெருக்கம் நெருக்கமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் தான் அப்படி இருக்கும், ரொம்ப க்ளோஸராக இருக்கும் அந்த செடிங்கலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் கூட குமிழி லேக்லேருந்து மலை மேலே இல்லைன்னு பார்த்தா சுத்தமாக முடியவே இல்லை. ஃபுல்லாக வந்து நெருக்கம் நெருக்கமாக வந்து மரம் இருக்குது. வழிங்க போகிறது உள்ளே உள்ளே போனால் வெளியே வர முடியுமான்னு தெரியல. ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டு தான். இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் லாஸ்ட் டைம் சொன்னது தான், எல்லாமே நாகபுரம் மறந்தது தான். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இங்கேருந்து. கிட்ட போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு வீடியோவில் வரேன். ஆக்சுவலாக வழியே கரெக்டாக தெரியல எங்களுக்கு, அதில் வழியெலாம் இருக்கா போக முடியுமான்னு. போகிற போக்கில் தான் போயிட்டுருக்கோம். நல்ல பக்கத்துக்கே தெரியும் வழி, மெயின் ரோட்லேருந்து அப்படியே இறங்கி பண்ணால் போதும். அப்போ அந்த குவாரி ஓப்பன்னா கண்டிப்பாக லாக் பண்ணியிருப்பாங்க வழி. அபாண்டன் குவாரியாக இருந்தால், கைவிடப்பட்ட குவாரியாக இருந்தால் கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ரோடே நோண்டிட்டு இருக்காங்க அப்பா. ரைட் வந்து குவாரி, அது குவாரியோட லாரி மட்டும்தான் போகும். குவாரியோட லாரி மட்டும்தான் போகும். ஆமாம் போகுதுல்ல. ஆமாம் சூப்பராக இருக்குல்ல குளம். ரைட் சைடா? ரைட்டில் வழியே இல்லையே. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த குவாரி என்னால் போக முடியல. ஏன்னா ஒரு சைடு வந்து கரெக்டான போகிற வழியில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் செக்யூர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இந்த குவாரி தான் அது. இதோட அந்த பக்கம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இதை பண்ணி வச்சுருக்காங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க போல்.
கோட்டா பயணம் பாருங்க, பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாற்றிட்டாங்க. ஐயோ என்னாவது, ஸோ வந்து பெரிய டூரிஸ்ட்டு பிக்கிங் பிளேஸாகவே மாறிட்டுருக்கு இந்த இடத்துல வந்து. செம்மையாக இருக்கு ஸ்பாட்டு வந்து, உள்ள செம கூட்டமாக இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகிறோம் நாங்கள், ஒரு கோயில் ஒன்று இருக்குது லெஃப்டில். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதே சொல்லியிருந்தேன், பசி எடுத்து எடுத்துக்கிச்சு, அதை கிளம்பிட்டேன். அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் சொல்கிறோம். சில கோயில் வந்து பூட்டிகிட்டு இருக்காங்க. கோயில் வந்து சூப்பராக இருக்கும் அந்த கோயில். அந்த கோயில் உள்ள ஒரு செம்மையாக இருக்கும் ஸ்பாட்டு. பட்டு இப்போத்தி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல. டைமிங் ஆனால் இருக்கான்னு தெரியல. அண்ணா வந்து இந்த இடத்துல பொறி உண்டை வச்சு வந்தார். வந்து இங்கே வேறு எதுவும் கிடைக்காதனால வாங்கிட்டேன். பட் பொறி உண்டையே பிடிக்கும். அந்த பொறி உண்டைக்காக ஏதாவது ஸ்பாட்டு தேடி நான் உட்காந்து சாட போகிறேன். வண்டி பார்க் பண்ணியிருக்காங்கள, அங்கே பார்க் பண்ணிட்டு இங்கே வந்துடலாம். வந்துட்டு சும்மா போய் பார்ப்போம். அப்புறம் குமிழி சுற்றி கட்டி குமிழியில் கிட்ட வந்திருக்கோம். அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு. வர வயில அண்ணன் ஒரு பொறி பாயிட்டு வச்சுருந்தாரு. பொறி போயிட்டு வாங்கினதுக்காக திருப்பி கும்பிடிக்க வந்தோம், ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லான்னு. வரவையில் ரைட் சைடில் பார்த்தா அந்த மலையை பார்த்த மாதிரி ஒரு வந்து வழி மேலே ஏறிச்சு. சரி கொஞ்சம் ஏறி பார்ப்போம். இப்போ ஏறுற மாதிரி தெரியுது, என்ன ஸ்பாட்னே தெரியாது. சும்மா ஏறி கொஞ்சம் ஹைட்டு ஏதாவது வியூ தெரியுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரோம். இல்லை அந்த பேர்ட்ஸோட அந்த ஆம்பியன்ட் நாய்ஸு கண்டிப்பாக கும்மிழி வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. பக்கத்துலேயே பறவைங்க, அவ்வளோ பறவைங்க இருக்கு இந்த இடத்துல, ஏகப்பட்ட பறவைங்க. அதுதான் இங்கே ரோடு பிளாக்காக தான் இருக்குது, கொஞ்ச ரூபாக்கெலாம் ஏற மாதிரி இருக்குது. அப்புறம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிராஸ் பண்ணால் ஒன்று வழி ஏறுது மேலே. மறுபடியும் ஒரு எண்டு வந்துடும் நினைக்கிறேன். ஆ, ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்குது. பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது, ஏறி குளம் வந்து கொடாஞ்சி எடுத்துருக்காங்க. ஆனால் ஏற முடியுமான்னு பார்க்கலாம். இப்பயே பாருங்கள் வியூ எவ்வளோ ஐட்டி ஏறி. இங்கெல்லாம் அவ்வளோ ஆள் வராத இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. நானும் மோருடா பறவைங்களா. சார் கும்மிக்கு பேரலாக அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க மலைக்கு தான் ஏறிட்டுருக்கோம். ஏற முடியுமாலாம் தெரியாது, சும்மா ஒரு வழி போய் வந்தோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே உள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் டாப்லேருந்து ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பேர்ட்ஸ்லாம் பெருசாக எதாவது பார்க்க முடியுதா, முக்கியமாக மயில் எதாவது தெரியுதா, வேறு ஏதாவது மிருகம்லாம் இருக்கான்னு கூட தெரியும் இந்த இடத்துல. அதனால் கொஞ்சம் ஏறி பார்ப்போம். சாப்பிடுவேன் நல்ல ஒரு டாப் வியூ வந்துட்டோம். செம்ம வியூ ஒன்று வந்துருக்குங்க. இவங்க எஸ்டிஆர் போடுறேன். கும்மிழி லேக் அங்கே தெரியுது, அதுதான் அந்த கும்மிழி. அந்த சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மலை மேலே தான் இருக்கும்.
ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஹைட் ஏறிட்டோம் நாங்கள். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம் வந்து. கொனாரங்க ரிலாக்ஸ் பண்ணி பொறி உண்டை வாங்கினோம். இந்த மாதிரி லொக்கேஷனில் கொஞ்சம் பொறி உண்டை சாட போகிறோம் நாங்கள். இப்போது வழி போகுது, போகலாமா தான் தெரியல. ரைட் டவுன் போதா? வழி போகுதுடா மேலே, மேலே மேலே போகலாம் போலடா. ஸ்ட்ரைட்டா போ பார்க்கலாம். தெரியுதா? வழி நல்லாவே போகுது. சேஃப்டி தான் தெரியல எந்த அளவுக்கு இங்கே சேஃப்டி இருக்குன்னு. இதுக்கப்புறம் இங்கே வழி இருக்க மாதிரி சில போகுது வழி, பட் எங்கே போகுதுன்னு தான் தெரியல. இங்கேருந்து வியூ எதுவும் தெரியல, ஃபுல்லாகவே வந்து மரம் பிளாக் ஆகிருக்கு. நாங்கள் வந்து ரிட்டன் கீழே இறங்கலான்னு பார்க்குறோம். குரூப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகலாம். ரெண்டு பேரும் போது கொஞ்சம் சேஃப்டி பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே, பட் எனிவே ஒரு நல்ல வியூ வந்து இங்கேருந்து பார்த்தோம் வந்ததுக்கு. அதுக்குள்ளுமே வந்து சந்தோஷம், பட் இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. டீப்பாக உள்ள ஃபாரஸ்ட் உள்ள மலை மலை போயிட்டே தான் இருக்குது. பட் வந்து ரொம்ப இப்போ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு பார்க்குறோம் இந்த டைமில். ஓகே கைஸ், கீழே இறங்கலாம் ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்பாட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப மேலே போகணும்னா இங்கேருந்து கொஞ்சம் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். வந்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் உட்காந்துச்சிக்கினே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனால் தாராளமாக வந்து மார்னிங் வந்து வாக்கிங் போ ரொம்ப ட்ரெக்கிங் பண்ண ஜாகிங் பண்ணுறவங்களாம் அது மாதிரி இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ ப்ளேயர்னாலே இந்த இடத்துக்கு வந்துடலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லொக்கேஷனு. குமிழி லேக்கு தான், பட்டு குமிழி லேக்கு டோட்டலாக ஆப்போசிட்டு. அது வந்து குமிழி லேக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து அந்த மலை தான் நாங்கள் இப்போது நின்றுருக்கோம். ஆனால் டிப்போ போயிட்டே இருக்கு உள்ளே, அது போகிறதா வந்து மலை மேலே ஏறலாம். அதை பார்த்திங்கன்னா சைட்லேயே அந்த ட்ராவல் பண்ணி வேணால் போகலான்னு நினைக்கிறேன். அது இன்னொரு நாள் தனியாக அதுக்குன்னே வந்து காலில் வந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மேலே போகிறது. ஓகே கைஸ், அது என்னென்னமோ ட்ரை பண்ணி வந்தோம் வேறு ஒரு குவாரிக்கு. குவாரிலேருந்து கோயிலுக்கு போகலாம் பார்த்தா கோயிலும் பிளாக்கு. வந்ததுக்கு இந்த மலைமலையாக ஏறணும், அது ரொம்ப சந்தோஷம். பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி வருது, வந்தது பார்த்திங்கன்னா நல்லதாக போச்சு. ஃபுல்லாக வந்து பிள்ளையார் கண்ணாக இருக்குது, யாருன்னா வேணும்னா சொல்லுங்கள். அவ்வளோ இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பிள்ளையாக இருக்கு, அந்த தான் நிறைய இருக்குது.
நம்மளுக்கு இது போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஆக்சுவலாக வந்து மேலே வந்து கேம்பிங்லாம் கூட சூப்பராக பண்ணலாம் போல். நிறைய பேர் மேலே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க, பார்த்தாலே தெரியுது நைட்டு வந்து கேம்பிங் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சேஃப்ன்னு தெரியல, பட் குரூப்பாக வந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சேஃபஸ்ட் பிளேஸாக தான் இருக்கும். நம்ம இப்படி ஒரு பக்கத்துலேயே இருக்கும்போது ஒரு ட்ரை பண்ணலாம். நாங்கள் கூட வந்து டென்ட் ஒன்று வாங்கலான்ருக்கோம் கூடிய சீக்கிரத்தில். வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு கேம்பிங் வந்து இங்கே போட்டுடலான்னு பார்க்குறோம். மார்னிங் டைமில் வந்தால் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சன்ரைஸோடு வந்து இங்கே ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பாட்டாக இருக்குது பக்கத்துலேயே. ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக, கஷ்டமே இல்லை ஆக்சுவலாக. 10 மினிட்ஸ் வாக்கிலே வந்து நாங்கள் மேலே போயிட்டோம். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஸ்பாட்டு தான் இது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எந்த ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், நல்லா ஒரு அட்வென்ச்சர் கேம்பிங்காக இருக்கும் கடை வந்து. ஸோ கைஸ், ஒருவடியாக மைக் செட் பண்ணியாச்சு, இப்போயே அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஓகே, பை பாய் குமரி. நாங்கள் மெயினாக மைக் செட்டப்புக்காக தான் அந்த பிளானே போட்டோம், சொல்லியிருந்தேன் முன்னாடியே வந்து வீடியோவில். அது எங்கே போகிறதுன்னு அப்படியே மேப்பில் தேடி தேடி ஒரு வித்தியாசமாக நல்லம்பாக்கம் பக்கத்தில் ஒரு பெரிய, அதோட ரொம்ப பெரிய குவாரி உணர்ந்தது. சரி, அதுக்கு தான் பிளான் போட்டோம். அங்கே க்ளோஸ் ஆனதுனால சரி அங்கே இந்த கோயிலில் நம்ம லாஸ்ட் டைம் போக முடியல, அதனால் அந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலும் வந்து க்ளோஸ் ஆயிருந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா ஷட்டில் இருக்க வழியிருக்கேன். பெரிய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாற்றிட்டாங்க. வீக்கெண்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க இந்த இடத்த. நிறைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் நார்த் இந்தியன்ஸு நிறைய பேர் வராங்க இந்த இடத்துல வந்து வீக்கெண்டு சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஃபுட்டு, ஆனால் இங்கே வந்தனால கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக வரணும். ஏன்னா வந்து வாட்டர் ஃபுட்டு எந்த ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்காது. அதே மாதிரி பேர்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா அவங்களாம் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில. எதனா எனக்கும் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி நம்ம பிடிக்கும். நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம். நம்மக்கிட்ட ஒன்றும் ப்ராப்பரான லென்ஸு இல்லை, நம்மக்கிட்ட 300mm தான் இருக்குது. மினிமம் வந்து ஒரு 400mm 600mm இருந்துச்சுன்னா வேறு லெவல் பண்ணலாம். இங்கெல்லாம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடலாம், டைரெக்டாக ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆகிட்டு நான் போனேன் பார்த்தீங்களா. அந்த மலை மலை இன்னும் வந்து நிறைய பேர்ட்ஸு, பார்க்காத பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளையே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கலர் கலராக வித்தியாசமாக இருக்குது. மைண்டே வந்து நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடுது. இங்கே வந்தாலே எப்போ வந்தாலும் ரிலாக்ஸாக தான் ஆகிடுது. இப்போ ரிட்டர்ன் பிளேஸ் இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வராங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் ஸ்டார்டிங்கிலே வந்து கும்மிடி லேக் வீடியோ நம்ம ஸ்டார்டிங்கிலே போட்டிருக்கோம். இது வந்து அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகும்போதே நம்ம வந்து செரி லாக்ஸ் அவர் வீடியோ பார்த்து தான் இங்கே வந்து போட்டோம். பையன் வந்து கூட எல்லாம் சுற்றி இப்போ எங்கன்னா ரஷ்யா துபாயின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. அவர் நல்ல இன்ஸ்பிரேஷன். அவர் ஆஃப் ரைடிங்லாம் பண்ணியிருப்பார், அப்போ வந்து நிறைய தண்ணியெலாம் இருந்தது. அதாவது போன லாக்டவுன் வந்து 2020 ஃபஸ்ட் டைம் லாக்டவுனில் வந்து முடிஞ்சவொன்னே அவர் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போட்டிருந்தார். இங்கெல்லாம் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தால் அப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கும் அந்த இடத்துலலாம். அது வந்து அந்த ஃபாரஸ்ட்டு அந்த க்ரீனாக இருக்கு அந்த பிளேஸ்லாம் பார்த்தாலே அது தனி ஒரு ஃபீல் தான். அந்த ஃபீல்லாம் வந்து அளவே இல்லை. ஏன்னா ஒரு அழகும் பயமும் கலந்துருக்கும் அதில், அதனால் அந்த ஃபீல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கும் ஏற்றுக்குமான்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ஏற்றுக்கும். அழகாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும் ஏற்ற மாதிரி. ரோடு இந்த ஃபாரஸ்ட்டு ரோடு முடிஞ்சுது, அப்புறம் ஊரில் தான் அவங்களே புதுசாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த இடத்த வந்து அடியெல்லாம் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. கேம்பிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். தாராளமாக கேம்பிங் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு வந்து குரூப்பாக வந்தால் தாராளமாக கேம்பிங் பண்ணலாம். ரொம்ப ஒரு பயங்கரமாக ட்ரெக்கிங் இல்லாமல் ஈஸியாக நம்ம ட்ரெக்கிங்கில் கேம்பிங் பண்ண முடியாத இடம் கண்டுபிடிச்சிருக்கோம்.
கரண்ட் ஜூஸ் ஒன்று போட்டான். நல்லா இருக்கும் அந்த டைமில் வந்து ரொம்ப ரயிலும் இல்லை, அப்படியே கிளம்ப தான் நடந்துச்சு. வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் அனுபவம் வந்தாச்சு. பட் சிட் கைஸ், நான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தேன் வீடியோ. பட் வந்து சும்மா பேசிட்டு போனால் ரொம்ப நாள் ஆச்சு, பேசிட்டே போயிடும்னா. Hey guys, see you, bye bye.